கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு லவ் ஹேட், அன்பும் வெறுப்பும். செய்திக்கு ஆதாரமான வசனம் மார்க்கு 14:3 ஜெபத்துடைய இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும் நவரே, என்னை காக்கம் தெய்வம் நீரே, எந்தன் கான்மாலயா நவரே, என்னை காக்கம் தெய்வம் நீரே, வாழமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வாழமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்று மகிழ செய்தீர், எந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்று மகிழ செய்தீர், தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, நேரங்களில் வாங்கிருபை தந்தீரையா, எந்தன் பலவின நேரங்களில் வாங்கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உமை புகழ்ந்து பாடிடுவேன், எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உமை புகழ்ந்து பாடிடுவேன், ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன், ராஜா நீ செய்த நன்மைகளை சொல்லியே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். ராணி சிஸ்டர் பிரைசலார், மர்சி ராஜசேகரன் எங்கள் சம்பந்தியமா பிரைசலார், கர்த்தர் நல்லவர். இல்லைங்க, நம்முடைய செய்தியின் தலைப்பு லவ் ஹேட். ஒருத்தர் அன்பை செலுத்துகிறாங்க, இன்னொருத்தங்க வெறுப்பை செலுத்துகிறாங்க. முதல் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு இந்த செய்திக்குள்ள போய், கேன்டீனில் ஒரு ஸ்டாஃப் ஒருத்தங்க இருந்தாங்க, இப்போ இருக்காங்க அவங்க. எங்கள் அண்ணனுக்கு அந்த ஸ்டாஃபை பிடிக்கவே, இப்போ எங்கள் அண்ணனுக்குள்ளே என்ன இருக்குது, வெறுப்பு. சான்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பார், எங்கிட்ட சான்ஸ் கிடைக்குதோ ஒரு ஆடி அடிச்சுக்குவார். நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த அக்கா நம்ம கேன்டீனில் வேலை பார்க்குறாங்க, இன்னும் வேலை பார்க்குறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன பிரச்சனை என்னது, இப்போ நான் என்குயரி பண்ணியாச்சு, தப்பு அந்த பிள்ளை மாதிரியே கிடையாது, யாரும் கிடையாது. ஆனால் கம்ப்ளைண்ட் யார்கிட்ட போயிடுச்சு, பெரிய டாக்டர். அவர் எத்தனை நாள் சஸ்பெண்ட் பண்ண, 5 நாள் சஸ்பெண்ட். இப்போ அவருடைய இருக்கத்தில் எவ்வளோ அன்பு இருக்குது, அன்பு இல்லை. இங்கே நம்ம பைபிளில் 2 நபரை பார்க்க போகிறோம். ஒரு நபர்கிட்ட ஏகப்பட்ட அன்பு, ஆனால் வெளியில் பார்த்தா அது ரொம்ப மோசமான ஆள் மாதிரி இருக்கும் வெளியில் பார்த்தா. ஆனால் இன்னொருத்தரை பார்த்தா ரொம்ப பிரமாதமான ஆள் தெரியும், ஆனால் அவருக்குள்ளே என்ன கிடையாது, வெறுப்பு. அதான் லவ் ஹேட். இதை நான் சொன்னது புரிஞ்சுக்கிடுச்சா, சொன்ன கதை புரிஞ்சுக்கிடுச்சா, நான் சொன்னது கரெக்ட் என்னம்மா? உன்னை இனிமேல் காதல் பண்ண சொல்லிட்டான், ஆனால் அந்த வயசு உனக்கும் தாண்டிடுச்சு, அவருக்கும் பிடிச்சி காதெல்லாம் பண்ண முடியாதுமா. நீ சொல்கிற எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், புரியுதா? அதை விடு, நீ இப்படி நீ அடுத்து நம்ம லிஸ்ட் எடுக்கணும். இப்போ ஒன்றையே பிடிக்குமா பெரிய டாக்டருக்கு, அம்மா ஒன்றையே பிடிக்குமா ஒன்றையே? இப்போ நமக்கு அது வேலை கிடையாது. இப்போ 2 நபர் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், புரியுதா? உடனே என்னையும் பிடிக்காது, என் புருஷனை பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லாது, சரியா? ரைட். இப்போ நான் 2 நபரை காமிக்கப்படுறேன். ஒரு நபர்
வெளியில் பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி இருக்கும், பெரிய பணக்காரன், விருந்தெல்லாம் நடத்துவார். ஆனால் உள்ள என்ன இருக்காது? நூறம்மா அவர் பாவி அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அவருக்குள்ள என்ன இருக்கு? அன்பு. இதுதான் அதுக்காக தான் உதாரணம் சொன்னேன்னு தவிர இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் எடுக்க முடியாது. ஏன் உன்னே பிடிக்குமா? என்னையும் பிடிக்குமா? மார்க் 14வது அதிகாரம் 3வது வசனம், பெத்தானியாவிலே குஷ்டரோகியாக இருந்த சீமோன். இப்போ முன்னாடி இவன் எப்படி இருந்தா? குஷ்டரோகியா இருந்தா. குஷ்டரோகியா இருந்தா எல்லாருக்கும் அவனை பிடிக்குமா பிடிக்காதா? கிட்ட இருக்கு, நீ பக்கத்தில் இருக்கிறீங்களா? குறம் நம்ம ஓடிய போதும். ஆனால் இப்போ அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? சுகம் கிடைச்சிச்சு. சுகம் கிடைச்சனால இப்போ இவன் ஒரு விருந்து வைக்கிறான். இப்போ இந்த விருந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிற அன்புனால கிடையாது. நல்லா கிடைக்கும். எதனால கிடையாது? ஆ, வாசிக்கலாம். பந்து இருக்கையிலே மூணாவது வசனத்திலேயே நான் சொன்ன ரெண்டு கேரக்டர் இதுக்குள்ள வந்தாங்க. முதல் யார் வந்துட்டா? குஷ்டரோகியாக இருந்த. முன்னாடி குஷ்டரோகி, இப்போ என்ன கிடையாது? சொஸ்தம் ஆகிட்டார். அடுத்து ஆனால் ரெண்டாவது பார்க்குற ஒரு ஸ்திரி விளையேற பெற்ற அதை உடைத்து இந்த பெண்ணுக்கு ஒரு வாஞ்சை என்னன்னா, என்னுடைய அன்பை காட்டும். யாரை காட்டணும்? அன்பை காட்டணும். சரியா? வாசி நிசனம் அடைந்து சரி. இப்போ நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் 9வது வசனத்தை. நான் வாசிக்கிறேன், இதுதான் நோக்கம். 8வது வசனம், இவள் தன்னால் இயன்றதை செய்தால். இயன்றதுன்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். முடிஞ்சது, என்னால் முடிஞ்சதுன்னு சில இருக்கு. இப்போ அந்த லீலாவை பற்றி நான் சொல்கிறேன். லீலாவுடைய பையனை வேலையை விட்டு அண்ணன் தூக்கிட்டாங்க. அப்புறம் எனக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் நடந்துச்சு. பைபாஸ் ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட் எங்கள் அண்ணன்ட்ட நான் வரேன். எங்கள் அண்ணன்ட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, ரஜு லீலா பையனுக்கு வேலை கொடு அப்படின்னு சொல்லி. என்னுடைய சர்ஜரியப்பா நான் டெத் ஆகிருக்கலாம், புரிஞ்சுக்க முடியாத. ஆனால் செத்த மாதிரி செத்து உயிரோடு வர்றேன். இப்போ நான் வந்து கேட்ட உடனே அவர் என்ன செஞ்சுருக்கணும்? கொடுத்துருக்கணும். ஆனால் அவருடைய இருதயம் என்ன சொல்லிடுச்சு? நோ, அது கடினமான இருதயமாகிடுச்சு. புரிஞ்சு என்ன சொல்கிறது? ஆ, அப்போ பாருங்கள், இப்போ இவளுடைய வாஞ்சு என்ன? இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணுவதற்கு தைலத்தை. 9வது வசனம், இந்த சுவிசேஷம். அப்ப ஆண்டவர் எதை பார்க்கிறாருன்னா, அந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற அன்பை பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு? அன்பை பார்க்கிறார். அவர் செஞ்சதை குறித்து அப்ரிஷியேட் பண்றார். சரியா? இது வெளியரங்கமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். சரி, ரெண்டாவது இந்த பெண்ணை குறித்து உங்கள்ட்ட இங்கிலீஷ் பைபிள் கிடையாது, இருக்கா? நீங்கள் உட்காந்து ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் கேட்டால் நீங்கள் வாசிக்கும். லூக்கா 7வது அதிகாரம் 36வது லூக்கா 7:36 தமிழில் உங்களுக்கு அந்த கிளியராக அதை கொடுக்கல. வாட்ச் பாரு பார்ப்போம். லூக்கா 7:37 அந்த பாவியாக இருந்த ஸ்திரீனை தமிழில் போட்டிருக்கு. ஆனால் இங்கிலீஷ் பேப்பில் எப்படி போட்டு நான் சொன்னேன், ஏ உமன் ஹூ வாஸ் அ சின்னர் அப்படின்னு என்ன அர்த்தம்? வாஸ் அ சின்னர் என்ன அர்த்தமா? ஒரு காலத்தில் பாவியாக இருந்தால். அப்போ இப்போ அப்போ தம் நீ அங்கே பாருங்க, எல்லோரும் கை இங்கிலீஷ் வாசிக்க தெரியுங்களே, உனக்கு வாசிக்க தெரியும். நீ நீங்களா உங்களுக்கு ஒரு இதயத்தில் கொஞ்சம் மனசாட்சி இருந்தால் ஒரு இங்கிலீஷ் பேப்பில் இருக்கு அவன்கிட்ட இல்லையா? இருக்கா? அதை இல்லை, ஓண்டே இருக்கா? வாசி பாரு, ஹி வாஸ் இருக்கான்னு எனக்கு சொல்லணும். சரியா? ரைட், இருக்குது. ஏ உமன் ஹூ வாஸ் அ சின்னர், ஒரு காலத்தில் அவள் எப்படி இருந்தா? ஆனால் இப்போ பாதி கிடையாது. அப்போ ஆண்டவர் எதை பார்க்குறாருன்னா, வெளி தோற்றத்தை பார்க்க மாட்டேங்கிறார், உள்ளே பார்க்குறார். உள்ளே பார்த்து தான் சொல்லணும். சரி, இப்போ முதல்ல ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 26வது அதிகாரம் 6வது. குஷ்டரோகியாக இருந்த ஆ
சரி அப்ப இப்ப இவனுக்கு முந்தி குஷ்டம் வியாதினா இப்ப குஷ்டம் போயிடுச்சு சரியா இப்ப இவனுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு பெரிய விருந்து உண்டாக்கும் அந்த விருந்து என்ன சொல்லுவோம் எல்லாத்தையும் நான் இப்ப யாரு குஷ்டரோ கிடையாது எனக்கு இப்ப எவனாவது கை நீட்டி என்னை சொல்லு பார்ப்போம் நான் குஷ்டரோ சொல்லுவேன் இப்ப என் கையை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு இப்ப கை எப்படி இருந்தா அப்படின்னு அர்த்தம் நீட்டியாச்சுன்னா இப்ப வர்றவங்களா ஐயா வாங்க வணக்கம் இப்படி இப்படி என் கையை காமிச்சிருப்பான் எதுக்கு இப்படி இப்படி காமிச்சிருப்பான் குஷ்டரோ இல்லைன்றது அது எல்லாரும் பாக்குறது கண்டியா எல்லாம் கூப்பிட்டுட்டான் புரிஞ்சா எதுக்காக கூப்பிட்டுக்கன்னு சொல்லி ஆண்டவர் மேல இருக்கிற அன்புனால அவன் கூப்பிடல சரி அப்ப இதுதான் அவனுடைய நோக்கம் சரி லூக்கா 7:38 லூக்கா 7:38 வாதங்களிலே அப்பொழுது அந்த ஊர்ல இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அறிந்து 38 பின்னாடி நின்று அழுது கொண்டு சரி இத எல்லாரும் இதை செய்ய முடியுமா முடியாதா சொல்லுங்க நீ அழுகுறிய அவ்வளவு லேசில்ல ஏ ஒன்னே தாங்க்கா நீ அழ முடியுமா இப்படி அழுது உன் கண்ணீர்னால இவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வச்சுக்கோ உதாரணம் யாரு நீ அவர் காலை உன் முடிய வச்சு இப்படி தொடப்பியா தேவையில்லை போ ஏன் போ போய் அந்த அன்பு வெளிப்பாடு இவளால் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ண முடியும் இவ எல்லாம் நானும் ஒரு காலத்தில் பாவியாக இருந்தேன் இப்போ இயேசுடைய பாவத்தை நீங்கிட்டான்னு அவளால் சொல்கிறதுக்கு அவளுக்கு தைரியம் கிடையாது ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது சி வாச சின்ன இப்போ பாவி கிடையாது சரி என்ன செய்தாங்கிறது பாதங்கள் அருகே பின்னாடி நின்று கொண்டு அழுது ஏமா இந்த அழுகை எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு துக்கத்திலேருந்து ஒரு அன்பு புறப்படும் சரியா ரைட் முத்தம் செய்து பரிமளத்தை பூசினார் ரைட் இப்போ இது உண்மையான அன்பு வெளிப்படும் இப்போ ரெண்டாவது ஒரு இருதயத்தை காட்டுறேன் அந்த இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது தெரியுமா ஹேட் ஹேட்டானது வெறுப்பு 39 கண்ட பொழுது இருந்தால் இப்போ என்னை பார்த்து எங்கள் சம்பந்தியம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா பிரைசலாம் பாஸ்டர் சம்பந்தியமாக என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அப்புறம் பிஹெச்டி அதுக்கப்புறம் என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியும் எங்கள் சம்பந்தமாக தான் தெரியும் அதுக்கெல்லாம் படிச்சிருக்காங்க ஏன்னா வெறும் எம்பிபிஎஸ் டிஆர்த்தம் இதுதான் என்னுடைய குவாலிஃபிகேஷன் நான் பாஸ்டர் கிடையாது ஆனால் அவங்க என்னை எப்படி பார்க்குறாங்க எதனால் பாஸ்டராக பார்க்குறாங்க அன்புனால எங்கள் சம்பந்தி அவங்க பொண்ணை எங்கே கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டுக்குள்ளே அங்கே வளர்ப்பு புரியுது அவங்களுக்கு அந்த அன்புல அன்புனால மாத்திரம் கிடையாது இது வந்து அவங்களுக்கு நீ எப்படி ஏற்றுக்கிறாங்க பாஸ்டர் அப்ப அவங்க எங்க அண்ணனை பாஸ்டர் சொல்லுவாங்களா எங்க அண்ணனை சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டாங்க அவங்க அவரை சம்பந்தியா ஏற்றுக்கொள்வாங்க ஆனா எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனா இங்க பாருங்க நான் வாசிக்கிறேன் லூக்கா 7:39 அவரை அழைத்த பரிசையில் இப்ப எதுக்காக அழைச்சான்னு நான் சொன்னேன் தான் பரிசுத்தமாயிட்டு காட்டுறதுக்கு இப்ப என்கிட்ட குற்றம் கிடையாது இதுக்கு சாட்சி யாரு இயேசு இப்ப இயேசு குஷ்டரோகியா இருந்தானா சுகத்தை கொடுத்துட்டாரு குடிச்சாரா அதனால குஷ்டரோகியா இருந்தா இப்ப சுகத்தை கொடுத்துட்டாரு இவள் தீர்க்கதரிசியா இருந்தால் நம்மை தொடுதர்சி இவள் பாவியா இருக்கிறாள் என்று தனக்குள்ள சொல்லிக்கொண்டார் அதனாலதான் இது எங்க இருக்கும் இல்ல இப்ப எங்க அண்ணனுக்கு அந்த பாப்பா மேலே அன்பு இருந்துச்சா விருப்பம் இருந்துச்சா அதனால ஒரே ஒரு சின்ன ஒரு நியூஸ் நான் இப்போ இந்த கேட்டேன் கேட்டேன்னா போட்டது வச்சுட்டேன் இல்லாமா இந்த யானை ஒன்று இருக்குமா அது கதை ஒரு ஒரு டெய்லர் பாலத்துக்குள்ள என்ன வச்சுருந்துட்டாரு குண்டூசி அது ஒரு நாள் என்ன வந்துச்சா இரு எப்படியா செஞ்ச சாக்கடை தண்ணி எடுத்துட்டான் தீபாவளி எனக்கு நிறைய ட்ரெஸ்ஸாக தச்சு வச்சுருந்தான் வந்து சர்னு அடிச்சிச்சான்
இது கதையா நடந்த சம்பவமா? கதை மாதிரி இருக்கும், இப்ப நடக்கிறது. யானை எப்படி மனசுல வச்சுக்கிட்டு இருக்கோ அப்படி இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, எங்க வச்சிருப்பாங்க? புரியுது சொல்றது. அதனாலதான் இப்படிப்பட்டவர்களை அறிந்திருப்பார். அப்ப இவன் இயேசுவை எப்படித்தான் பாக்குறான், ஒரு டாக்டரா பாக்குறான். இப்ப எங்கிட்ட வைத்தியம் பார்த்துட்டு போகும்போது ஒரு சில சொல்லுவாங்க, அநியாயத்துக்கு பில்ல போட்டாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. ஒரு பேஷண்ட்டு கம்ப்யூட்டர் வந்து சொல்றாரு, சார் இதெல்லாம் எங்க காசு தான் சார்? எது? ஓபி பில்டிங். யாரு காசா? என் தம்பிக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, அதான் கூட்டா எழுதி வாங்கிடுவான் போது. அப்போ போ, நான் சரியானதுனால நான் வந்திருக்கேன். ஆனால் அவன் எப்படி பார்க்குறேன், சுட்டி சம்பாதிச்சு இவ்வளவு முதல்ல அந்த பில்டிங் இருந்துச்சா? இருந்துச்சா மதா? இதெல்லாம் யார் வா? அவங்க வருவா அப்படிதானே? அந்த மாதிரி தான் பார்க்குறான். 40 வாசம் இயேசு இவர் தேவகுமாரன், குஷ்டரோகியா இருந்து எனக்கு என்ன குடிச்சாரு, சோகம் குடிச்சாரு. காரணம் உள்ள இருக்கிற கோபம், கசப்பு, வைராக்கியம், அது எங்க உட்கார்ந்துட்டு இருக்குது? இதயத்தில் உட்காந்து. அதனால நான் ரொம்ப கூப்பிடுறான் போதகரே. எப்படி கூப்பிட்டுக்கணும்? கடவுளே அப்படின்னு. அடுத்த வாசம் சரி. இப்போ நான் உங்களுக்கு இப்போ அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு கொண்டு வர போகிறேன், சரியா? இப்போ சீமோனுக்கு வெளியில் சோகம் கிடச்சிருச்சு, கிடச்சிருச்சா? கிடைச்சதுனால அவன் கை என்ன செஞ்சிருச்சு, நேராக வந்துருச்சு. இப்போ என்ன செஞ்சுட்டான், எல்லோரும் உள்ளே வந்துட்டான். ஆனால் எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஒரு காரியம் வர, இன்டர்னலாக இருக்கட்டும். அப்போ எக்ஸ்டர்னலாக இருக்கிற அந்த ஒரு விருந்து செய்கிறதுக்கு அவன்கிட்ட என்ன இருந்துச்சு? பணம். ஏமா உனக்கு ஆசை, என்ன ஆசை? எல்லாரும் எங்க கூட்டு போனோம், வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பிரேயர் இருக்கணும்னா. ஆனா அக்காவுடைய ஃபைனான்ஸ் என்ன செய்து, சொல்றது புரியுதா? அதனால உன்னுடைய டைட் ஷெட்யூல் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. எல்லாரும் கூப்பிடணும் ஆசை, விருந்து வைக்கணும்னு ஆசை, பத்தியா? என்ன சொல்றேன்னா, தடையா இருக்கிறது என்னது? ஃபைனான்ஸ். ஆனா இவனுக்கு அந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் கிடையாது, பெரிய பணக்காரன். அதனால் அவனுக்கு எக்ஸ்டர்னலாக செய்ய முடிஞ்சது அவனுக்கு, சரியா? ஆனால் உள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குது. ஆனால் இந்த பெண்ணுக்கு இப்போ என்ன கிடையாது? கிடையாது. சரி, 7 அதிகாரம் 38 வருஷம் அழுது கொண்டு. அப்போ இவளால் என்னதான் கொடுக்க முடிஞ்சது, அன்பு எப்படி காட்ட முடிஞ்சது? கண்ணீர்னால முடியும், சரியா? இப்போ இவளுடைய ஒரே ஒரு சுத்தினது பரிமளத்தை. இப்போ பரிமள தைலம் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டு கும்பிட பிள்ளைகளை கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது சீர் அனுப்புவாங்க. சீர் பார்த்துருக்கீங்களா? அது அந்த ஸ்டைலாக போவோம், தலையில் வச்சுக்கிட்டு கட்டில் தூக்கிட்டு போவான், ஃபேனை தூக்கிட்டு போவான், என்னத்தையும் தூக்கிட்டு போவான். இதெல்லாம் இது என்ன அர்த்தம்? இது எதுக்கு? இது என்ன அவங்க வீட்டில் கட்டலையா? இருந்தாலும் கிடைக்கிறதா நினைச்சு வாங்கிக்கணும். ஆனால் இவன்ட்டு ஒரே ஒரு சொத்து என்னதுன்னா இது ஒன்று தான், சரியா? இப்போ 15 அதிகாரம் 11 7:39 இருந்தால் இப்ப ஆண்டவர் ரெண்டு பக்கத்தை பார்ப்பார்.
எந்த சைடு பார்ப்பாரு? ரெண்டு சைடு பார்ப்பார். வாசிப்போமா, மத்தேயு 23:25. மத்தேயு 23:25. பரிசேயரே, உட்புறத்திலோ இப்போ நமக்குள்ள ரெண்டு காரியம், ஒன்று உள்ள இன்னொன்று வெளியில். இப்போ என்னுடைய உள்ளங்கிற ஒன்றுலேருந்து என்ன வெளியில் வரணும்னா அன்பு வரணும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உதாரணத்துனா நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, டென்ஷன் ஆகிடுறேன். சில வருஷங்களுக்கு முன்பாக கேன்டீன் என்னுடைய கை வைத்தேன், அப்படி தானே? அந்த நேரத்தில் எனக்கெல்லாம் என்ன ஆசை, உங்களுக்கு ஒரு கப் டீ கொடுக்கணும்னு ஆசை. நான் யார்கிட்ட போய் கேட்கணும்? இன்சார்ஜ்கிட்ட. அவருக்கு தெரியுமா நான் பிரேயருக்கு வரவங்களுக்கு டீ கொடுப்பேன்னு? ஆனால் ஒரு நாள் கூட பெரியப்பா, என்னது என்னப்பா பெரியப்பா, நான் உங்களுக்கு பிரேயர் ஹால் வரவங்களுக்கெல்லாம் டீ கொடுக்குறேன் சொல்லலாமா? சொல்ல முடியாத சொல்லலாம், சொல்லலை. அதுக்கென்று நம்ம காஃபி குடிக்காமல் இருந்தோமா? காஃபி வாங்கி உனக்கு தெரியாதியா? பெஸ்ட்டு காஃபி எங்கேருந்து வாங்கி குடித்தோம்? வெளியிலேருந்து வாங்க. இப்போ அதே ஆண்டவர் உள்ள பார்க்குறாரு, புரியுதா? இது என்னுடைய லாபத்துக்கு நான் செய்கிறேன்னா இல்லை இல்லை, மக்களுக்கு ஒரு டீ கொடுக்கணும், ஏதாவது ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கொடுப்பேன். இதுதான் இதுதான் இருதயத்தை பார்க்குறாரு. கொடுத்து அவருக்கு கையை விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் கொடுத்துருவார். உனக்கு ஏன் ஆண்டவரை பற்றி உனக்கு தெரியாதுமா? அப்படி ஓ ஆண்டவர் வேற நீ சொல்லாத, என்னுடைய பயனோ மை கார். அவருக்கு தெரியும், உள்ளே பார்க்குறாரு. எதை பார்க்குறாரு? ஆனால் 27, மற்ற 23:27. வேத பாரகரே, ஐயோ ஐயோ, நான் என்னதியா இருக்கிறதெல்லாம் போயிடும். நீ நினைப்ப நான் எல்லாம் வச்சுருக்கேன், என்னுடைய ஆஸ்பத்திரி, என்னுடைய கேன்டீன், நான் நினச்சவன் என்ன சுற்றுசூழ்நிலை சுட முடியும் அப்படின்னு நினச்சினா அது நடக்காது, புரியுதா? சரி, ஏமா அது ரொம்ப நேரம் வாசிக்க வேண்டாம். உள்ள வெளியில், உள்ள என்ன இருக்குது? எலும்பு. அன்பு கிடையாது, செத்ததெல்லாம் உள்ள வச்சுட்டு இருக்காரு. எந்த காலத்திலையோ எம்ம சண்டை போத ஆரம்பிச்சிச்சு சொல்ல, உனக்கு தெரியும், அதெல்லாம் தெரியும் உனக்கு, அதே தெரியாது, நீங்களாம் ஆக்ட் பண்ணுவேன், புரியுதா? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதை தான் சொல்றாரு, இந்த எலும்புலாம் என்னது, எந்த காலத்திலையோ நடந்தது உள்ள வச்சுக்கிட்டு இருக்காரு. ரைட், லூக்கா 7:40. சரி, இப்போ நான் அடுத்து எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுறேன், நமக்கு டைம் நிறைய கிடையாது. 44 இப்போ ஸ்திரீ இடத்துல திரும்பினா, இப்போ ஒரு உதாரணத்திற்கு இந்த தான், ஏன் ஒன்றே ஒன்று தப்பாக நினைக்க மாட்டேன் இல்லையா, இதான் இந்த பாவியான ஸ்திரீ வச்சுக்கோங்க. நான் இங்கே பார்க்குறேன், யார்கிட்ட பார்க்குறேன், பாண்டிய பார்க்குறேன், ஆனால் பேசுறது ஒன்றை பேசுது, பாண்டிட்ட பேசுகிறாப்புல இருக்கும், ஆனால் யார்கிட்ட பேசுகிறாரு? எவன்கிட்ட இருதயத்தில் அன்புள்ளி அவன்கிட்ட பேசுவார், புரியுது? அவருடைய அவர் அப்படி தான் பேசுவார், பேசுறது வேறு மாதிரி பேசுவார். நான் வாசிக்கிறேன், அப்பொழுது ஸ்ரீநிலத்தில் திரும்பி சீமோன நோக்கி. அப்போ கண்ணெல்லாம் எங்கே இருக்குது, யாரை பார்த்துட்டு இருக்காரு? ஸ்ரீரை திரும்பி 44. நான் சரி, நீ ஸ்ரீ கிடையாது, சரி இவ்வளோ வச்சுப்பா, நான் இங்கே தான் பேசுகிறாப்புல இருக்கேன் இங்கே, ஆனால் மேட்ரு அவருக்கு அங்கே இருக்கு, ஆனால் அங்கே இருந்த இப்போ ஏன்டா பேசுகிறாரு, ஆனால் மேட்ரில் எங்கே போயிட்டு இருக்கேன். ஆ வாசி, சீமோனை நோக்கி பார்த்தியா பிரவேசித்து பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்கிறாரு உன்ட்ட என்னென்ன குறை இருக்குன்னு காட்டுவார். ஏமா நல்லா கேட்டுக்கோங்க, லீலா சொல்லுது, பெரிய டாக்டர் லீலாவை நேசிக்க மாட்டேங்கிறாராம், அவர் பையனையும் நேசிக்க மாட்டேங்கிறான். நான் சொல்ல அந்த காதலிக்கிற வயசில் தாண்டி போச்சு, புரியுதா? நேசிக்கிறதுங்கிறது எங்கேருந்து வரணும்? அது சொன்னால் வருமா? நீ நாளைக்கு ஒரு போர்டு மாட்டேன், இந்த மாதிரி பெரிய டாக்டர் என்னை நீ நேசிக்க மாட்டேங்கிறாய், புரியுதா? ஆனால் ஆண்டவர் நேசிக்கிறது எப்படி வரும்னு காட்டுறார், எப்படி வரும். திரையிடத்தில் திரும்பி சீவன் நோக்கி, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால என் காலில் நினைத்து
ஒருத்தன் சேர்த்தார். அப்போ இவன் எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறா, காரணம் என்ன நான் அப்போ சொல்ல போகிறேன். ஏன் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க நமக்கு சொல்ல போகிறேன். அடுத்து அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்டடி இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நீயோ என்னை முத்தம் செய்யவில்லை. முத்தம் செய்கிறது எப்போ செய்வாங்க தெரியுமா உங்களுக்கு? இப்போ எங்கே நான் என் தங்கச்சி ரனிதா ஆச்சரியமாக யார் வந்தாலும் நாங்கள் கட்டி பிடிச்சி என்ன செய்வோம், முத்தம் எடுப்போம். எதனால் கொடுக்குறோம் அது எல்லார் வீட்லையும் இருக்குமா? அண்ணே மறந்து உனக்கு முத்தம் போடுறோம், நாளை அடிப்படாமல் போட்டாங்களே சந்தோஷம். புரியுதா? இப்போ எங்கள் குடும்பத்தில் அந்த ஒத்துருக்கு ஒரு ஃபார்மாலிட்டி வந்த உடனே நினைச்சுவோம். அப்போ நாங்கள்லாம் பார்க்க மாட்டோம், இந்த பாண்டி பார்க்குறாங்கயா அப்படின்லாம் கிடையாது. அது எங்கள் வீட்டில் அந்த ஒரு பழக்கம் இருக்குது. சரியா? ஆ, அடுத்து எல்லாம் பாரு, நீ 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 எல்லாம் யாரை நோக்கி பேசுகிறாரு? ஃப்ரீட்ட பேசுகிறாப்புல இருக்காரு. ஆ, அதான் அவர் ஸ்டைலாக வேறு மாதிரி. நீ நீ நீன போகும்போது யார்கிட்ட பார்த்து சொல்லணும்? ஆனால் யாரை பார்த்து சொல்கிறாரு? ஏன்னா செஞ்சவளை பார்த்து சொல்கிறாரு. இந்த ஆண்டோட பேசும் இந்த டைரக்ஷன், இந்த பைபிளம்மா நீங்கள் கடகடன்னு வாசிக்காம அதை இப்படி வாசித்தா தான் அது எப்படி இருக்கும், அந்த அவர் எழுதுன அதெல்லாம் புரியும். சரி, அடுத்து வாசிக்க பார்ப்போம். 50 விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்போ ஒரு சில பேக்ரவுண்ட் உங்களுக்கு காட்டப்படும். கண்ணீர் பார்த்தோமா, யார் கண்ணிலேருந்து வந்துச்சு? ஆமாம், இந்த ஸ்திரீடைய கண்ணில் இருந்து. இவ்வளோ இவளுடைய தொழில் என்ன? பேசி. சரி, இவளுடைய கண் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, அப்போ நீங்கள் வேசிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆனால் உங்களை பார்த்தா அப்படி பார்க்க மாட்டாங்க, உங்களை அப்படி பார்ப்பாளுங்க. யாரை பார்ப்பாளுங்க? அவங்களை பார்ப்பா. உங்களை பார்த்தோன்னா அவள் கண்ணுகளை ஒழுங்காக தான் இருக்கும். ஆனால் அவள் கண்ணெல்லாம் பேச மாதிரி பேசாதா? ஏமா, நீ இப்பே ரொம்ப இந்த என்னமோ இந்த வாழ்க்கையில் பேசிய பார்க்காத நீங்கள் ஏதா விட போகிறேன். சரியா? அவள் கண்ணால் என்ன செய்வாளுங்க? ரெண்டு பேரும் ரெண்டாவது அதிகாரம் 14 ரெண்டு பேரும் 2:14 விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும், விபச்சார மயக்கத்தால் நிறைந்த ஒரு கண் இருந்துச்சு ஒரு காலத்தில். அவள் கண் உடையவளாக இருந்தீர்கள். அப்ப அந்த கண் இவ்வளவு நாள் என்ன இருந்துச்சு, எப்ப எந்த ஆம்பளைய எப்படி மயக்கலாம். ஆனா இப்ப அந்த கண்ணில் என்ன இருக்குது? கண்ணீர். புரியுதா? இது அதே கண்ணா வேற கண்ணா? அதே கண். ஆனா அந்த கண்ணில் தோறுகிறது வேற. சரி, இவளுடைய கண் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இன்னொரு வசனம் சொல்லிருக்காங்க. நீதிமொழிகள் 7:13 நீதிமொழிகள் 7:14 இப்போ இதில் ஃபுல்லாக நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசிக்கும் போது அந்த பெண்ணுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் நீங்கள் பார்க்கணும். சரியா? 13 ஆசையும் அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நானாமல் எல்லாம் பேசுறது எதை வச்சு பேசுவா? கண்கள்னால பேசுவேன். ஆனால் இந்த கண் இப்படி என்ன வந்துருச்சு? கண்ணீர் வந்து. சரி, இந்த கண்ணில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவரை போட்டிருந்தாலும் நான் பைபிள் வந்து காட்டுறேன். 2 ராஜாக்கள் 9:30 2 ராஜாக்கள் 9:30 எவ்வளோ இஸ்ரவேலுக்கு வந்தால் அதை இஸ்ரவேல் கண்ட பொழுது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாக எடுத்துப்பாங்க. ஒரு ரேசி இப்படித்தான் இருப்பான். இப்போ இவன் என்ன செய்றா? கண்டுக்கு மை போட்டாளா? ஆ, தலையை சிங்காரித்து. இந்த பொண்ணு இதை செஞ்சுருப்பான். எந்த பொண்ணு? இப்போ நம்ம பார்க்குற வேசி இதே தான் பண்ணியிருப்பான். தலையில் என்ன பண்ணியிருப்பான்? தலையில் மையில்லக்கா, தலையை சிங்காரிச்சிருப்பான். இப்போ அந்த தலையை வச்சு என்ன செய்றா? அவனுடைய பாதத்தை கழுவுறான், தொடைக்கிறான், தண்ணீரை தொடங்க. இப்போ எதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக அதை யூஸ் பண்ணிட்டாலோ இப்போ என்ன செய்கிறான்? ஆண்டவருக்காக அதை யூஸ் பண்ணுறான். ஆண்டவர் எதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறான். சரி, சீமனுக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை நான் காட்டப்போறேன். சீமன் பணக்காரனா? லேட்டாக வரும்போது இதுதான் பிரச்சனை. ஒரு வசனத்தை போது வாசி அப்போதான் உனக்கு புரியும். எஸ், மார்க்கு 14:3 அங்கே தான் நாங்கள் ஆரம்பித்தோம். மார்க்கு 14
மூன்று யா வாசிக்காத பிள்ளை நம்மளாம் வாசி முடிச்சாச்சு வாசிட்டோம்ல அக்கா லேட்டாக வந்தேன் 14-3 வாசிக்க நீ வாசி குஷ்டராகியாக இருந்த சீமோன் பத்தியா புரிஞ்சிருச்சா இது இதில் நீ இல்லை இதில் வந்தா தான் உனக்கு கதை புரியும் நீ ஊடாலே வந்தா புரியுதா இவன் எப்படி இருந்தா குஷ்டராக இருந்தான் ஆனால் இவன்கிட்ட என்ன ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு நம்ம பார்ப்போம் இவன்கிட்ட என்ன ஆசீர்வாதம் இல்லைங்கிறத நம்ம பார்ப்போம் சரியா வாசிப்போமா அதே லூக்கா 7வது அதிகாரம் நம்பர் 1 48வது வசனம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது யாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது ஸ்திரீயனுடைய பாவம் ஏமா தப்பு தப்பா வாசிக்கேன் அந்த ஸ்திரீயனுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு அப்படின்னா யார் பாவம் மன்னிக்கப்படலை இப்போ ரெண்டு காரியம் இருக்குமா எக்ஸ்டர்னல் இன்டர்னல் இப்போ அந்த குஷ்டரோக்கி வெளியில் என்ன ஆயிடுச்சு சுகம் கிடைச்சிச்சு ஆனால் உள்ள பாவம் புரியுது உங்களுக்கு இந்த பாவம் என்ன சொல்லுதுன்னா இவரெல்லாம் ஒரு தீர்க்க தரிசியா ஐயய்யா டூ அவ பொம்பளை வேசி இவ தொடரா இது கூட இருந்தாலும் தெரியலையே அப்போ உள்ள என்ன இல்லை அவனுக்கு அன்பு இல்லை அன்பு இல்லாதனால என்ன போகல பாவம் ஆனால் இந்த பொண்ணு வெளியில் பார்த்தா எப்படி தெரியுதா பாவம் ஆனால் உள்ள பாவம் மன்னிக்கப்படும் காரணம் அன்பு சரியா ஸோ அந்த சீமனுக்கு கிடைக்காத நம்பர் 1 என்னது பாவம் 2வது தயில விசுவாசம் அவனுக்கு இல்லை அவனுக்கு விசுவாசம் இருந்தால் அவன் என்ன செஞ்சுருப்பான் சரண்டர் ஆகிருப்பான் அவனுடைய அவனுடைய பாதத்தில் விழுந்துருப்பான் அண்டவரே நான் இவ்வளோ நாள் குஷ்டவரிக்கான் நான் என்னை ஊருக்குள்ளே விட மாட்டாங்க உனக்காக இருந்தால் நான் எங்கேயோ உட்காந்தேன் ஆனால் இப்போ நான் அனுப்பிச்சிருக்கேன் நீங்கள் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கேன் என் குஷ்டத்தை சரி பண்ணிங்கன்னா அவன் பாதத்தில் நினைச்சிருப்பான் விழுந்துருப்பான் ஆனால் என்ன செய்கிறான் சந்தேகப்படுறான் இருந்தே சந்தேகத்தில் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் விசுவாசத்துக்கு ஆப்போசிட் 30வது வருஷம் 50வது வருஷம் சமாதானத்திற்கோ இப்போ யாருக்கு சமாதானம் இருக்கு யாருக்கு இல்லை வெளியில் பார்த்தா பணக்காரன் ஏகப்பட்டு சொத்து வச்சுருக்கான் எல்லாரையும் கூப்பிட்டாச்சு விருந்து எப்படி இருந்திருக்கோம் மல்லிகா மகன் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்தீங்க சாப்பிட்டியா உன்னால் சாப்பிட முடிஞ்சுதா என்னால் நிறைய ஐட்டம் சாப்பிடும் அக்கா அவரு தான் லோகன் வச்சுருந்தான் இவர் அதுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போய் எனக்கு தெரியாது எத்தனை ஐட்டம் இவர் ஆனால் அதில் எல்லாம் ஜாப்க்கு பார்த்தேன் புரியுது அவங்களுக்கு ஆனால் அல்டிமேட்லி பிள்ளைய சந்தோஷமாக எல்லாம் நடத்திட்டு இப்போ ஒரு சினிமா நடிகன் நடிகை சண்டை போட்டுட்டு டைவர்ஸ் ஆக போதான் அந்த மாதிரி இருந்தாலும் எல்லாம் வேஸ்ட்டு பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும் சமாதானம் ஜெயிச்சு முடிப்போமா மகா இறக்கமும் கிருபம் அந்த பிதாவே புதுக்கிறோம் ஐயா ஒரு வேதத்திலிருந்து 2 கேரக்டர்ஸுக்கு நம்ம தியானித்தோம் ஐயா அன்பு லவ் ஷேட் எப்படி நாங்கள் தியானித்தோம் நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று ஒரு கேள்வியோடு இந்த செய்தியை முடிக்கிறோம் எங்கள் இதயத்தில் அன்பு இருக்கிறதா அந்த அன்பு வெளிப்படையாக மற்றவர்கள் காட்ட வேண்டும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாடவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன்